ஓம் சக்தி வெளிச்சம் நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் சக்தி மாலை அணிந்து எளிய விரதம் மேற்கொண்டு மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் வந்து இருமுடி செலுத்துவதற்கான மற்றும் புதிதாக இருமுடி செலுத்த விரும்பும் பக்தர்களுக்கான வழிமுறைகளை பற்றி காணவிருக்கிறோம். மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தில் தற்போது இருமுடி விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. உலகெங்கிலும் இருந்து பல லட்சக்கணக்கான பக்தர்கள் நமது சித்தர் பீடத்திற்கு வந்து இருமுடி செலுத்தி வருகின்றனர். இருமுடி செலுத்த வரும் பக்தர்கள் மற்றும் புதிதாக சக்தி மாலை அணிய விரும்பும் பக்தர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம். ஒன்று, சக்தி மாலை அணிந்து எளிமையான விரதமிருந்து இருமுடி செலுத்த விரும்பும் பக்தர்கள் முதலில் தங்கள் அருகாமையில் உள்ள மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சக்தி பீடத்தையோ அல்லது வழிபாட்டு மன்றத்தையோ தொடர்பு கொண்டு சக்தி மாலை அணிவதற்கான தகவல்களை பெறலாம். அல்லது நேரடியாக மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் வந்து சக்தி மாலை அணிந்தும் இருமுடி செலுத்தலாம். இரண்டு, நேரடியாக மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் வந்து இருமுடி செலுத்த விரும்புபவர்கள் சித்தர் பீடத்திற்கு வந்த பிறகு தகவல் மையத்தை தொடர்பு கொண்டு இருமுடி செலுத்துவது தொடர்பான அனைத்து விவரங்களையும் அறிந்து கொள்ளலாம். இருமுடி பொருட்கள், இருமுடி பை, சக்தி மாலை ஆகிய அனைத்தையும் சித்தர் பீடத்திலேயே பெற்றுக்கொள்ளலாம். மூன்று, சக்தி மாலை அணிவதற்கு இனம், மதம், மொழி, வயது, பாலினம், மாதவிலக்கு போன்ற எந்த தடைகளும் கிடையாது. மானிட பிறவி எடுத்துள்ள எந்த வயதினரும் சக்தி மாலை அணிந்து இருமுடி செலுத்தலாம். நான்கு, சக்தி பீடங்கள் அல்லது மன்றங்களில் சக்தி மாலை அணிந்து கொண்ட பிறகு குறைந்தது 3 அல்லது 5 நாட்களாவது இருவேளை குளித்து 2 வேளைகள் மட்டும் எளிமையான சைவ உணவுகளை உட்கொண்டு 5 நாட்களும் வழிபாடு செய்து தலையணை தவிர்த்து செவ்வாடை மட்டுமே விரித்து உறங்க வேண்டும். காலணி, கைக்கடிகாரம், இதர அலங்கார பொருட்கள், மாமிசம், மது, பீடி, சிகரெட் போன்றவற்றை தவிர்த்தல் வேண்டும். ஐந்து, சக்தி மாலை அணிந்துள்ள நாட்களில் வீண் பேச்சுக்கள், சண்டை வம்புகள், பொறாமை எண்ணங்கள், சினிமா தொலைக்காட்சி போன்ற கேளிக்கைகளில் ஈடுபடுதல் போன்ற செயல்களை தவிர்த்து எப்போதும் அன்னை ஆதிபராசக்தியின் நினைவாகவே இருக்க வேண்டும். காலை மாலை இரு வேளைகளிலும் ஒருவேளை வீட்டிலும் மற்றொரு வேளை மன்றத்திலோ சக்தி பீடத்திலோ வழிபாடு செய்தல் வேண்டும். சக்தி மாலை அணிந்துள்ள சக்திகள் ஒரு குழுவாக சேர்ந்து தங்களது இல்லங்களில் கூட்டு வழிபாடுகள் மற்றும் அன்னதானங்கள் செய்யலாம். ஆறு, சக்தி பீடங்கள் மற்றும் மன்றங்களில் இருந்து இருமுடி பயணம் கிளம்புவதற்கு முன்பாக கூட்டு வழிபாடு செய்து சக்தி மாலை இருமுடி அணிந்தவர்களுக்கும் அவர்கள் பயணம் மேற்கொள்ளும் வாகனங்களுக்கும் திருஷ்டி எடுத்து ஓம் சக்தி பராசக்தி என்கின்ற சக்தி முழக்கத்துடன் பாதுகாப்பான முறையில் பயணம் மேற்கொள்ள வேண்டும். ஏழு, இருமுடி பயணத்தின் போதோ அல்லது இல்லங்களுக்கு திரும்பும் போதோ பேருந்துகளில் சினிமா பாடல்களை இசைத்து நடனமாடுவது, சினிமா படம் பார்ப்பது போன்ற செயல்களை ஆன்மீக பயணத்தின் போது தவிர்க்க வேண்டியது அவசியமானது. அன்னையின் மந்திரங்களை ஒலிக்கச் செய்வது, குழுவாக சேர்ந்து அன்னையின் பாடல்களை பாடுவது, அன்னையின் மகிமைகளை பேசுவது போன்ற நல்ல செயல்களில் ஈடுபடுவது சிறந்தது. எட்டு, கூட்ட நெரிசலின்றி நிதானமாக இருமுடி செலுத்துவதற்கு விடுமுறை நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களை தவிர்த்து உங்கள் மாவட்டங்களுக்கு என ஒதுக்கப்பட்ட நாட்களில் அதிகாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் வந்து இருமுடி செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒன்பது, இருமுடி பயணமாக சித்தர் பீடம் வந்த பிறகு தங்களை அழைத்து வரும் பொறுப்பாளர்களின் வழிகாட்டுதலோடு பாதுகாப்பாக வரிசைகளில் செல்ல வேண்டும். முண்டியடித்து கொண்டு வரிசைகளில் செல்வதோ கூட்ட நெரிசலில் சண்டையிடுவதோ கூடாது. மிகவும் மௌனமாக அன்னையின் மந்திரங்களை மனதில் உச்சரித்தவாறு இருமுடியை சுமந்து கொண்டு அமைதியாக வரிசையில் வர வேண்டும். பத்து, அன்னையை மனதார வேண்டிக் கொண்டு மௌனமாக தங்களது வேண்டுதல்களை மனதில் நினைத்தவாறே தாங்கள் சுமந்து வந்த இருமுடி பையை பிரித்து இருமுடி பொருட்களை அதற்கு உரிய இடத்தில் சேர்க்க வேண்டும். பதினொன்று, பின்பு சக்தி மாலை இருமுடி அபிஷேகத்திற்காக அன்னை ஆதிபராசக்தி சுயம்பு வடிவாக வீற்றிருக்கும் கருவறையை நோக்கி அமைதியாக வரிசையில் செல்ல வேண்டும். இத்தனை நாட்கள் விரதமிருந்து எத்தனையோ மணி நேரம் பயணம் செய்து அன்னையின் முகம் காண காத்திருந்த நமக்கு கிடைக்கும் பொன்னான மணித்துளிகள் இவை.
இந்த நேரத்தில் தங்களுக்கு கிடைக்கும் ஒரு சில வினாடிகளில் ஒரே எண்ணத்தோடும் பார்வையோடும் அன்னை ஆதிபராசக்தியையும் சுயம்பு அன்னையையும் மனங்குளிர தரிசித்து இருமுடி அபிஷேகம் செய்ய வேண்டும். 12. அன்னையின் கருவறை முன்பாக இருமுடி அபிஷேகம் செய்யும் போது தங்களுக்கு கிடைப்பதோ ஒரு சில வினாடிகள் மட்டுமே. அந்த நேரத்தில் கூட்ட நெரிசலில் முண்டியடித்தல், கூச்சல் அல்லது சப்தமிடுதல், கருவறை முன்பாக தொண்டு செய்யும் தொண்டர்களிடம் சண்டையிடுதல் போன்ற செயல்களில் ஈடுபடாமல் அமைதியாக இருமுடி அபிஷேகம் செய்ய வேண்டும். 13. இருமுடி செலுத்துவதற்கு முன்பாக ஆலயத்தில் அரை மணி நேரமாவது மனத்தை ஒருமுகப்படுத்தி தியானம் இருக்க வேண்டும். அதுவும் முடியவில்லை என்றால் கருவறைக்கு முன் அரை நிமிடமாவது மனத்தை ஒருமுகப்படுத்தினால் கூட அவர்களுக்கு இருமுடி பயனை நான் தருகிறேன் என்பது அன்னையின் அருள்வாக்கு. இருமுடி செலுத்த வரும் பக்தர்கள் இதை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். 14. இருமுடி செலுத்திய பிறகு நமது சித்தர் பீடத்தில் அமைந்துள்ள எழில்மிகு தியான மண்டபத்தை தரிசனம் செய்து அங்கே முறைப்படி தியானம் செய்வது சிறப்பு. 15. இருமுடி செலுத்த வரும் பக்தர்களுக்கு சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்பட்ட அன்னையின் அருள் நிறைந்த அன்னதானம் சித்தர்பீட அன்னதான கூடத்தில் வழங்கப்படுகிறது. பக்தர்கள் தவறாமல் அன்னையின் அருள் பிரசாதமான அன்னதானத்தை பெற்று பயனடையும்படி கேட்டுக்கொள்கிறோம். 16. இருமுடி செலுத்திய பின்பு நேராக தங்களது இல்லங்களுக்கு செல்ல வேண்டும். அதை விடுத்து பிற இடங்களுக்கு நீங்கள் செல்லும் போது இங்கே நீங்கள் பெற்ற அருளை சிதறவிட்டு விடுகிறீர்கள் என்பது அன்னையின் அருள்வாக்கு. எனவே இருமுடி பயணமாக மேல்மருவத்தூர் சித்தர்பிடம் வரும்போதோ அல்லது இருமுடி செலுத்திய பிறகு இல்லங்களுக்கு திரும்பும் போதோ பிற சுற்றுலா ஸ்தலங்கள் அல்லது ஆன்மீக ஸ்தலங்கள் போன்ற பகுதிகளுக்கு செல்வதை தவிர்ப்பது நல்லது. இருமுடி தொடர்பாக உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள். வெளிச்சம் நிகழ்ச்சியின் கேள்வி பதில் பகுதியின் மூலமாக உங்கள் சந்தேகங்களுக்கு பதில் அளிக்கப்படும். அன்னை நமக்கு அருளியுள்ள ஆன்மீக நுட்பங்களை முறை தவறாமல் கடைபிடிக்க வெளிச்சம் நிகழ்ச்சியின் ஒவ்வொரு பகுதிகளையும் கண்டும் கேட்டும் பகிர்ந்தும் பின்பற்றியும் பயனடையும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்னையின் அருளால் வாழ்வில் வெளிச்சம் பெறுவோம். ஓம் சக்தி. ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள். ஓம் சக்தி.